வணக்கம் நேர்களே, திஸ் இஸ் தாஷி சுப்ரமணியம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டோட, அதுவும் ஒரு சூப்பரான ஒரு இனோவேஷனோட, ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து இந்தியன் சினிமாவில் யாருமே பண்ணாத மாதிரி இவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் யாருன்னு யோசிச்சுட்ருப்பீங்க, வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் டைரக்டர் ஜெகன் விஜய் அவர்களே தான். ஸோ அவர் கூட பேசிடலாம். ஹாய் சார், ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். லைக், வேர் ஆர் யூ பார்ன் அண்ட் ப்ராட் அப்? தஞ்சாவூர் தான் நமக்கு நேட்டிவ். ஓகே. தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரத்தநாடு, ஒரத்தநாடு பக்கத்தில் கண்ணந்தங்குடினு ஒரு கிராமம், அந்த கிராமத்துலேருந்து தான் நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். அதுக்கப்புறம் நம்ம 2006 சென்னை வந்தோம். சென்னை வந்துட்டு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணோம், ஒரு 3-4 படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணோம். 2013 நான் வந்து படம் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ப்ரொடக்ஷன் சைடில். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. 2013 ஸ்டார்ட் பண்ணோம் படம், ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2023 படம் பண்ணியிருக்கோம். ஓகே. 2013 நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க? 2006 ஒர்க் பண்ணிட்டேன். 2006 ஜாயின் பண்ணிட்டேன். 13 அப்புறமே நம்ம ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லிகிட்டு இருப்போம். ரெண்டு பேரெல்லாம் போயிட்டே இருக்கும். ஸ்பிரிட் ஸ்க்ரீன் எப்படி பேரெல்லாம் போகுதோ அது மாதிரி ஒரு சைடு வந்து ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லிட்டு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு போவோம், இன்னொரு சைடு ஒர்க் பண்ணுறதுக்கு போயிட்டு இருப்போம். இது ரெண்டு பேரெல்லாம் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு புள்ளியில் நம்ம படம் கனெக்ட் ஆகிறது மாதிரி ஒரு புள்ளியில் கனெக்ட் ஆகி இப்போ படம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டெக்கேடாகவே நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லிடலாம் கரெக்டாக. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராகவே ஒர்க் பண்ணுறப்ப, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டேரக்டரை நீங்கள் மீட் பண்ண போகிறப்ப, ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்? ஆக்சுவலி இன்றைக்கி மாறிடுச்சு, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் வந்து பாகிரே சார் ஆஃபீஸில் தான் எல்லாருமே நாங்கள் ஒரு மீட் பண்ணுவோம். நாங்கள் ஒரு கேங் அப்போக்கு இருந்தோம் வந்து, அப்போ எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எல்லோரும். அது வந்து பாகிரே சார் ஆஃபீஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, எல்லோரையும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 10-15 பேர் இப்போ எனி டைம் நிற்போம். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். 2006 சொல்கிறேன். அப்போ அங்கே இருக்கப்போ என்னென்னா, சார் வந்து ஒரு 6 அப்புறம் தான் என்னென்னு கேட்பார், ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படிம்பார். ஸோ 6 அவர் என்ன பண்ணுவார், வாட்ச் பண்ணுவார், அந்த பையன் வந்து தாங்குறானா, சினிமாவுக்கு தாங்குறானா, அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஒருத்தா அப்படியா அப்படின்ட்டு பாகிரே சார் வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு 6 அப்புறம் தான் என்ன தம்பி இங்கே நிற்கிறீங்க அப்படிம்பாங்க. முத நாள் பார்க்குறது மாதிரி கேட்பார், சார் 6 இங்கே தான் சார் இருந்துகிட்டு. அவருக்கு தெரியும், இருந்தாலும் கேட்பார், சார் அசிஸ்டன்ட் டேரக்டருக்காக வந்திருக்கோம் சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னா காளியை பாருங்க அப்படின்னு. காளின்னா சாரோட அசோசியேட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவரை பாருங்க அப்படிம்பாங்க. அவருக்கு அப்புறம் என்ன இங்கே நிற்கிறீங்க, அவரும் கேட்பார். அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ், இன்னொரு கேட்டகரி. ஸோ அவர்கிட்ட உள்ளே போகிறதுக்கே நீங்கள் வந்து ஒரு 1 ஆகும். 1 போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஸ்டாண்டர்ட். ஸோ இதுதான் வந்து இப்போ மற்ற எல்லா டேரக்டர்ஸையும் விட நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் பாகிரே சார் வந்து ஒரு செம்மையான ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பார். அவன் ஃபஸ்ட்டு தாங்குறானா, சினிமாவுக்கு ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு 2 அலைஞ்சிட்டு ஐயோ சினிமா ரொம்ப ரிஸ்காக இருக்குது அப்படின்ட்டு ஊருக்கு திரும்பிடுறானா, இல்லை இதுக்கு தான் அவன் வந்திருக்கானா அப்படின்ட்டு ஒரு இது ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சுருப்பேன், டெஸ்ட்டு இது வந்து இதில் பாஸ் ஆகி முதல் உள்ள வரானா அப்படின்னு. சார் இன்றைக்கி மாறிடுச்சு டோட்டலாக வந்து, இப்போ யாருமே அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் வர்றது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டராக தான் வர்றாங்க. வர்றப்பே அவங்க ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டர் தான், அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேரக்டராக வராங்க. ஒரு படம் 2 அவங்க ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம், பண்ணிவிட்டு டக்குன்னு இது பண்ணிடுறாங்க இன்றைக்கி கொஞ்சம். ஆனால் அந்த இது ஆனால் அது ஒரு நல்ல இது. ஆனால் அது ஒரு நம்ம ஃபிலிமில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அடைஞ்சு எல்லாத்துலேயும் ஆஃபீஸ்லாம் போயிட்டு இது பண்ணுறப்ப நம்ம ஒரு மாதிரி மோல்டு ஆகணும், அந்த இடத்துல தான் மோல்டு ஆகணும். இன்றைக்கி அந்த மோல்டு எவ்வளோ தூரம் ஆகுறாங்க என்னன்னு தெரில. நமக்கு வர்றாங்க பண்ணால் ஓகே, அப்படி இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்குன்னு நம்ம இதாக இதான் சொல்லலை. பட் அந்த நாங்கள் வந்து ஸ்டேஜ் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டேஜ், அதுதான் லாஸ்ட். இப்போ 90s சொல்லுவாங்களா, நாங்கள் தான் லாஸ்ட்டாக ஃபோன் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் தான் லாஸ்ட்டாக அதை விளையாண்டோம், அது மாதிரி இதில் சொல்லிக்கலாம், பெருமையாக சொல்லிக்கலாம். நாங்கள் தான் ப்ராப்பராக அசிஸ்டன்ட் டேரக்டர் அலைஞ்சு எல்லாமே பண்ணோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்பர் வாங்குறாங்க, மெயில் ஐடி இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, சாட் இருக்குது, அவங்களே அசிஸ்டன்ட் டேரக்டர் கால் ஃபார் பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க, எவ்வளோ கம்பெனி வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இப்போ உள்ளதுக்கும் அப்போ உள்ளதுக்கும் டிஃப்ரெண்ட். அப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி வந்து என்ஜாய் பண்ணோம்னா ரொம்ப இதாக இருக்கும், வருத்தமாக எல்லாமே இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அதில் தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி இருக்கும். ஒரு ஆஃபீஸ் போய் ஒரு அட்ரஸ்க்கு வாங்கிட்டு போகிறது, ஒருத்தவங்களை மீட் பண்ணுறது, ஒரு டேரக்டர் போய் பார்க்குறது, அந்த டேரக்டர் ஏதாவது திட்டுவாங்க, அந்த திட்டு வாங்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் போய் வந்து சொல்லுவது மாதிரி நிறைய டேரக்டர் வந்து வந்துட்டு சொல்லுவது மாதிரி, அந்த டேரக்டர் திட்டினாரு அப்படிம்போம், அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படி அவர் ஒன்று திட்டாரு அப்படின்னு இவன் மறுபடி கிளம்பிப்போம், நான் போய் திட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி வந்து அதனால கொஞ்சம் மிஸ் பண்றாங்க எல்லாரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வந்து நீங்க இப்போ வந்து உங்களுக்கான ஓனார் ஒரு ஃபிலிம் வந்து நீங்க எடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ அந்த ஜேர்னி வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இட் வாஸ் ஃபன் ஆல்சோ, ஹார்ட் ஒர்க்கிங் ஆல்சோ, அண்ட் கண்டிப்பாக டிட்டர்மைண்டாக இருந்தால் தான் அது கிடைக்கும். 2 ஒர்க் பண்ணிட்டு நல்லா இல்லைன்னு வீட்டுக்கு போகாமல் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வந்தீங்க, அண்ட் யூ ஹவ் செட் த கோல். நீங்கள் ஆல்ரெடி ஹிட் பண்ணிட்டீங்க கோலில் இல்லையா? ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2013லேருந்து நான் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லிகிட்டு இருக்கேன், ப்ரொடியூசர் சைடு ப்ரொடக்ஷன் சைடு ஸ்கிரிப்ட் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அப்போ சொல்லிட்டு கூட இன்னைக்கு ஏன் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அவங்ககிட்ட நம்ம அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டோம். வேறு மாதிரி நம்ம நார்மலாக இப்போ நம்ம கமர்ஷியல் மூவிஸ்லாம் பார்க்குறோம்ல, அந்த பேட்டரில் தான் நம்ம அவங்கள்ட்ட கண்டென்ட் எடுத்துகிட்டு போயிருப்போம், இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இப்படி பண்ணுங்க அப்படின்னு. இப்போ அவங்கள்ட்ட போகிறப்ப நம்ம அதுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிற இடம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும், ஒரு ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆகும். பண்ணலாம் பார்க்கலாம், இல்லை ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, ப்ரொடியூசர் வந்து ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம கண்டென்ட்டும் மாறுது, நம்ம எழுதின கதைகள்லாம் மாறுது. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எழுதியிருப்போம், அதுக்கப்புறம் ஒன்று ரைட் பண்ணியிருப்போம், சரி இதுக்காக சரி இப்படி ஒரு சப்ஜெக்ட் இப்படி ஒன்று கொண்டு போவோம் அப்படின்னு. ஸோ இவங்க இன்ன அந்த ஒரு இப்போ 8 வருஷம் கதை சொல்லி 10 வருஷம் கதை சொன்னோம்னா அந்த இடங்களில் தான் இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடியா கிடைக்குது. நம்ம எங்கெல்லாம் நிராகரிக்கப்படுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்று உருவாக்குவோம் அப்படின்ட்டு ஒன்று அப்படி ஸ்டார்ட் பண்ணும். ஸோ உருவாக்குற சப்ஜெக்ட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறப்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான், வித்தியாசமாக அட்டன் பண்ணணும் கரெக்டாக, அப்படி பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்மளை கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு, அப்போ என்னென்னலாம் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் படங்கள் வந்திருக்கு, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம புதுசாக யோசிக்கிறதுலாம் கிடையாது. ஆல்ரெடி ஒன்று யோசிச்சு வச்சுருக்காங்கல்ல, யோசிச்சு வச்சுருக்காங்க, நம்ம இப்படி போவோம்னா நம்ம இப்படி போவோம் அப்படிங்கிறதுனால தான். நம்ம புதுசாங்கிறது ஒன்று கிடையாது. ஆக்சுவலி வந்து இப்போ நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே வேறு ஒன்று பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால தான் நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே, அவங்க அந்த பேட்டர்னில் பண்ணாங்க, சரி நம்ம இந்த பேட்டர்னில் பண்ணுவோம் அப்படின்னு. அவங்க அந்த பேட்டர்னில் பண்ணலை அப்படின்னா நான் அதை பண்ணியிருக்க போகிறேன். ஸோ இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நம்ம இப்படி ஒன்று பண்ணுவோம், அதை நியாயமாக பண்ணுவோம், கரெக்டாக பண்ணுவோம், அந்த கண்டென்ட் அதை அப்படின்னா இப்படி யோசிச்சு இது மாதிரி சப்ஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணி நீங்கள் முடிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வரப்போ ஆப்வியஸ்லி ஒரு ஃபர்ஸ்ட் மூவினால ஒரு ரிஸ்க்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ரிஸ்கியான ஒரு விஷயம் போகாமல் ஒரு கமர்ஷியலி அக்ளைம்டு படம் பண்ணால் ஈஸியாக வந்து ரீச்சும் ஆயிடலாம், அண்ட் ஈஸி வேலையை முடிஞ்சிரும்னு யோசிக்காம நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ரிஸ்கியான விஷயமே வி கேன் ட்ரை அப்படின்னு யோசிச்சிங்க? அதுவும் தட் டூ இன் யோர் ஃபர்ஸ்ட் மூவி. அதுதான் இது நம்ம என்னென்னா இப்போ நம்ம கடந்து வந்த பாதை இருக்குல்ல, அப்போ ரொம்ப செட்டில்டாக ஒரு இடத்துல இருந்து நம்ம படம் பண்ணியிருந்தேன், ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ராப்பராக ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க, ப்ராப்பராக ஒரு நம்ம வந்து மூவ் பண்ணி ப்ராப்பராக படம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இது மாதிரி நான் பண்ணியிருக்கவே மாட்டேன், கண்டிப்பாக இது மாதிரி பண்ண மாட்டேன். நமக்கு கமர்ஷியலாக தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், வேறு ஏதோ ஒன்று. இப்போ நமக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்று திரும்பி பார்க்க வைக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தான் அதில் திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளோட எழுதின கதைகள் தான். ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி தான் முன்னாடியெல்லாம் வேறு பண்ணியிருப்போம், இதெல்லாம் எதுவுமே நடக்காத பட்சத்தில் எதுவுமே அவங்களாம் திரும்பி பார்க்காத மொழி போகாத பட்சத்தில் நம்ம ஒன்று பண்ணுறோம், ஓனாக ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப அதுதான் நம்மளை உருவாக்குது. இப்படி ஒரு கதை பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி உள்ளது தான் நம்மளை உருவாக்குது. முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல அடிபடுறோம், ஏதோ ஒரு இது பண்ணுறோம், அது மாதிரி இது வந்து எனக்கு பெரிய பயமாலாம் கிடையாது. நான் தான் அது மாதிரிலாம் வந்திருந்தால் பயப்பட்டுருப்பேன், ரொம்ப செட்டில்டாக ட்ராவல் பண்ணி நான் வந்திருந்தேன்னா ஐயோ இப்படி ஒரு படம் அவங்கள்ட்ட போகுமா, பிடிக்குமா, பிடிக்காதா, இந்த பயம்லாம் எனக்கு இருந்திருக்கும். இந்த பயம் எதுவுமே எனக்கு இல்லை தேவையும் கிடையாது எனக்கு, ஏன்னா இது எதுவுமே நான் பார்க்காத ஆள், வெற்றியோ வெற்றி சைடே நம்ம பார்க்காத ஆள், சும்மா கீழே கடந்துக்கிட்டு கிடந்தாள் தான், மேலே போகலை நம்ம, மேலே இருக்கணுக்கு தானே பயம், நம்ம இது ஓடுமா ஓடாது, நம்ம கீழே கிடக்கிற ஆள் தானே, அதனால எனக்கு அந்த பயம்னா கிடையாது வந்து. இதுக்கு ஒன்றும் இதுக்கு அப்புறம் வேணா வரலாம், ஓகே வரதுக்கான இடம் கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன் இல்லை இந்த படத்தில் எனக்கு அந்த பயம் கிடையாது, இது மாதிரி பண்ணுறோம் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு. ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் எனக்கு பிடிச்சிருக்க சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட் சொல்கிறப்ப க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூட்டெல்லாம் நான் சொல்கிறப்ப அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு, அதுக்குள்ளே எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிக்கிறப்ப அவங்க ஒரு ஆடியன்ஸ் தானே, ஃபஸ்ட்டு அவங்க ஆடியன்ஸ் தானே, அதுக்கப்புறம் நான் படம் எடுத்துகிட்டு ஆடியன்ஸாக சில பேர்கிட்ட போட்டுக்கிறப்ப அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஓகே தான், அதை கிளிக் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. ஓகே, ஏதோ ஒரு படத்தை எடுக்கிறப்பையுமே தெர் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன், இங்கேருந்து இந்த ஐடியா நல்லாயிருக்கு, கண்டிப்பாக சிங்க் ஆகும்ல நம்மளுக்கு, நம்ம ஏன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்போம், பல விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ ரொமான்டிக்காக மூவியாக இருக்கட்டும், த்ரில்லராக இருக்கட்டும், இல்லை என்ன மாதிரி மூவியாக இருந்தாலும் தேர் ஹேஸ் டு பி சம் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அவுட் சைட், ஒன் ஐடியா வரணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீனில் நம்ம ஒரு படம் ஓடுவோம், இந்த ஸ்க்ரீன்லேயும் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேர் டிட் யூ கெட் திஸ் ஐடியா ஃப்ரம்? ஐடியாஸ் பார்த்தா எனக்கு மூவிலேருந்து இருந்ததோட மூவி நம்ம பார்த்துருக்கோம், சின்ன சின்ன சீன்ஸ்லாம் நிறையா வரும், இது மாதிரி ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் வந்து நிறையா இதெல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பார்க்க முடியல. நம்ம அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்தால் தான் நம்ம படங்கிறதே ஏதாவது ஒரு ஐடியாஸ்லேருந்து க்ரியேட் ஆகிறதோ, நம்ம நேரில் பார்க்குறதோ இல்லை வேறு ஏதாவது மூவியில் பார்க்குறதோ, இப்படி ஒரு படம் வந்திருக்கு நம்ம இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்க்குறதோ, அது மாதிரி இது மேக்ஸிமம் மூவிங்கிறதோட ரெண்டு ரீசன். ஒன்று சிசிடிவி கேமராவோட ஒரு இது ஒரு ரெஃபர், நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல சிசிடிவி கேமரா வந்து வாட்ச் பண்ணுறது மாதிரி எனக்கு ஒரு வேலை. ஓகே, நைட்டில் மட்டும் பார்க்கணும் சிசிடிவி, மொதல் ஒரு 16 கேமரா இருக்கும், அப்புறம் 8 கேமரா இருக்கும், அப்புறம் 4 ஆகும், அப்புறம் நைட்டு ஒன்லி 2 கேமராஸ் இருக்கும் லெஃப்ட் ரைட் அப்படின்னு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அப்புறம் பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நான் லெஃப்ட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னோடய ஐ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைட் ஹேண்ட் சைடு ட்ராவல் ஆகிடும், அங்கே ரைட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டில் ட்ராவல் ஆகிடும். சரி, இது ரொம்ப நாளாக நான் இருக்கிறப்ப எனக்கு தோணுச்சு பரவாயில்ல, நம்மளை அறியாமலே லெஃப்ட் ரைட் என் கண்ணு போயிட்டு வருது, நம்ம எல்லாருக்குமே போயிருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த ஐடியாவில் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட் எடுத்து வச்சுட்டேன், இது மாதிரி ஒன்று பண்ணலாம் தேவைப்படுறப்ப பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ
ஆடியன்ஸெல்லாம் வாட்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒன்று. ரெண்டாவது இப்போ படம் ரிலீஸ் ஆனதுனால இந்த இது சொல்லலாம், அதனால் இப்போ நான் சொல்கிறேன் வந்து பஞ்சதந்திரம் மூவி இருக்குல்ல, பஞ்சதந்திரம் மூவி பார்த்துருக்கீங்களா? கமல் சாரோட மூவி ரொம்ப பீக்கான மூவி அப்பைக்கும். அதில் கமல் சார் வந்து ஃபோன் கான்வர்சேஷன் இருக்கும், அஞ்சு பேரும் ஒரே டயத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜெயராம் சார்லேருந்து கமல் சார்லேருந்து ஸ்டீமன்லேருந்து எல்லாருமே யூஸ் எல்லாமே. இது வந்து ரொம்ப நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்ப பயங்கர பீக்கான ஒரு காமெடி, இது வந்து பயங்கரமாக இருக்கும் வந்து. ஸோ அப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணோம், சரி இது இது எனக்கு இதாக இருந்துச்சு. ஸோ இந்த ஐடியாவையும் இந்த ஃபோன் கான்வர்சேஷன் படத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள், ஸோ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த மிக்சிங்கில் உருவானது தான் இது வந்து. அது கதை வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா, கதை நான் முடிவு பண்ணிகிட்டே பண்ணேன். இது மாதிரி ஒரு பொண்ணை இது பண்ணிடுறாங்க, இன்னொரு பையனை இது பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு இந்த பையன்ட்ட கேட்குறப்ப இந்த மாதிரி என்னை காப்பாற்றணும் அப்படின்னு அடைச்சி வச்சுருக்காங்க ரூமில் அப்படிங்கிறப்ப அந்த பையன் சொல்கிறான், என்னையும் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப இங்கே தான் கதை நாட்டா எனக்கு இங்கே தான் உருவாகணுச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு பொண்ணு அதுக்கு படம் பார்த்துருப்பீங்க, என்னை காப்பாற்றுக்கணும் ஒரு பையன்ட்ட கேட்குறப்ப அந்த பையன் சொல்கிறான், இல்லை நானுமே அடைஞ்சு தான் இருக்கேன், நானுமே ரூமுக்குள்ள அடைச்சி தான் இருக்கேன். ஸோ இந்த நாட்டு தான் அந்த கதை அதுக்கப்புறம் டெவலப் ஆனதுக்கப்புறம், சரி இப்படி இருக்க பையன் இப்படி இருக்க பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிற நாட்டிலேருந்து தான் கண்டினியூ ஆனிச்சு. குணா படத்தோடு வேறு ஒரு வெர்ஷனாக இருக்கும். கமல் சார் குணா படத்தோடு நீங்கள் படம் பார்த்ததுனால தெரியும் உங்களுக்கு, குணா படத்தோட வேறு ஒரு வெர்ஷனாக தான் இதை நான் பண்ணேன். அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அது கூட வேறு ஒரு வெர்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ஐடியாஸை வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, சிசிடிவிலேருந்து கொஞ்சம், ஃபோன்லேருந்து கொஞ்சம், ஒரு மூவிலேருந்து சொன்னீங்க கொஞ்சம் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு யோசிச்சிட்டீங்க. யூ மேட் அ ஸ்கிரிப்ட் ஆப்வியஸ்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி த ஒர்க் டெக்னீஷியன்ஸ், கண்டிப்பாக அதுதான் மேஜர் பிளே ஆகுது ரோலே, இட்ஸ் டெக்னீஷியன்ஸ். வை? பிகாஸ் நார்மல் படத்தில் இருக்கிற சேம் விஷயம் இதெல்லாம் நம்ம பண்ணலை. ஆப்வியஸ்லி நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ எப்படி நீங்கள் கேதர் பண்ணீங்க டெக்னீஷியன்ஸ், அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி உங்களை ஹெல்ப் பண்ணுச்சு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்கள் பண்ணுறப்ப? டெக்னாலஜி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பெரிய மேஜர் தான். நம்ம இது முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டோம்னா கேஸ்ட் ஓகே ஆகிடுச்சு, எடுத்ததுனா அப்புறமா நம்ம வந்து கேமராமேன் தான் எடுத்தது வந்து. கேமராமேன் வந்து செலியன் சாரோட தம்பி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம டூலெட் படம்னா படம் பண்ணுவோம், செலியன் சாரோட தம்பி தான் கேமராமேனை பண்ணியிருக்காங்க. அதான் இது என்னென்னா ரொம்ப சேலஞ்சிங்கானது. அப்புறம் லெஃப்ட் ரைட் ரெண்டு ஃப்ரேமே இருக்குது, ஆனால் நம்ம ஒரு ஃப்ரேம் இங்கே ஒரு ஃப்ரேம் டபுள் ஆக்ஷன் எப்படி நம்ம பழையதில் ஷூட் பண்ணுமோ அது மாதிரி பாதியை மறைச்சிட்டு பாதி வச்சுட்டு தான் எடுக்கணும், இந்தாண்ட பாதி மறைச்சிட்டு எடுக்கணும். நாங்கள் என்ன பண்ணோம், பாதி மறைக்காமல் 50 மட்டும் நடுவில் 50 வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வந்து 25-25 கட் பண்ணிட்டோம். சென்டர் ஆஃப் 50 மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரேமாக. இப்போ லெஃப்ட் ஹண்ட் சைட் நீங்கள் ஒரு படம் பார்க்குறப்ப அது இருக்குன்னா சென்டர் ஆஃப் 50 ஃப்ரேம் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதேமாதிரி ரைட் ஹண்ட் சைட் பார்க்குறீங்கன்னா ரைட் ஹண்ட் சைட் ஷூட் பண்ணுறப்ப அங்கே 50% தான் இருக்கும். ஸோ அந்த 50% அப்படிங்கிறப்ப அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ளே தான் ஆர்டிஸ்ட் நடிச்சாகணும். ரொம்ப ஒயிட் லென்ஸ் போட முடியாது, ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் மொத்தமாக வைக்க முடியாது, ஒரு 3 பேர் 4 பேர் அவ்வளோதான் அதிகபட்சமாக வைக்க முடியும், அது ரொம்ப நெருக்கமாக தான் வைக்க முடியும். அப்போ இதுக்குள்ளே தான் அவங்க நடிச்சாகணும், அந்த எமோஷனில் இதுக்குள்ளே தான் கடத்தியாகணும், இதை விட்டு வெளில போக முடியாது. அப்படி வெளில போயிட்டாங்கன்னா ஒன்று போகணும், டேக் இன்னொரு டேக் போகணும், அது மாதிரி தான் போகணும். ஸோ மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அது மாதிரி லைட்டிங்கும் வந்து படம் பார்க்குறப்ப நீங்கள் ஒரே லைட்டிங்காக இருக்கணும், ஆனால் படத்தில் ரெண்டு லைட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு லைட்டிங் இருக்கும், இங்கே ஒரு லைட்டிங் இருக்கும். டிஏ அதே மாதிரி கலர் வந்து இங்கே ஒரு கலர் இருக்கும், இங்கே ஒரு கலர் இருக்கும். ரெண்டும் நமக்கு வந்து ரொம்ப போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத அளவுக்கு வந்து மேஜராக ஒரே கலரில் கொண்டு வரணும். அது மாதிரி கேமரா சைடு அவ்வளோ இது இருந்துச்சு. எடிட்டிங் அதுக்கப்புறம் வந்து பிரேம்குமார், சிஎஸ் பிரேம்குமார், குற்றம்படிதல், மகளிர் மட்டும் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. V1 திட்டம் 2 அந்த படம்லாம் பண்ணுவாங்க அவங்க. அடுத்தது பெரிய இது என்னென்னா இப்போ ரெண்டையும் வந்து சிங்க் பண்ணணும். ரெண்டு சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப ரெண்டே சிங்க் பண்ணணும், ஆடியோ சிங்க் பண்ணணும். இது இங்கே வரப்போ இங்கே வரக்கூடாது. சப்போஸ் இங்கே நமக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னு கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணணும். ஒரு சைடு நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஜாயின் பண்ணணும் தேவைப்படுது அப்படின்னா அதுக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜாயின் பண்ணணும் ஒரு ஃப்ரேம். ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு இந்த டைமிங்குள்ளே இது இருக்கணும் அப்படின்ட்டு வந்து. அடுத்தது மேஜராக ஃபோன் கான்வர்சேஷன் வருது. இப்போ நீங்கள் பாலசுப்ரமணி கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டே இருப்பார், ஒரு மாதிரியாக 2 டைம் 3 டைம் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த இதுக்கு தகுந்தது மாதிரி இந்த பொண்ணுக்கு அந்த இதோட கௌரிக்கு வந்து அந்த ரியாக்ஷனோட அதோட கட் பண்ணணும். ஸோ எடிட்டிங் மட்டுமே எங்களுக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம் போணுச்சு கிட்டத்தட்ட எடிட்டிங் ரொம்ப. ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேமாக ரொம்ப கட் பண்ணணும் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு அதே மாதிரி ரெண்டு படத்துக்கு உண்டான சவுண்டு போட்டோம். லெஃப்ட் ஹண்ட் சைடு உள்ள படத்துக்கு ஒரு சவுண்டு போட்டோம், ரைட் ஹண்ட் சைடு சவுண்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சிங்கில் வச்சு எந்த சவுண்டு வேணும் வேணா எந்த எல்லாமே சவுண்டு இருக்கும். வேணும் வேணானே இல்லை, எல்லாத்துமே இந்த அண்டி மூமெண்ட்டில் இருக்கும். ஆனால் அது வந்து ஆடியன்ஸுக்கு இரிட்டேட் ஆகாத அளவுக்கு, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு, ரொம்ப போட்டு இதான அளவுக்கு கரெக்டாக வச்சு நாங்கள் மிக்சிங் பண்ணதில் பண்ணோம். மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி பண்ணார், கே சுந்தரமூர்த்தி, நம்ம 8 தொட்டாக்கள், ஜிவி ஐரா, இப்போ பொம்மை நாயகி படம் கூட அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் அதே மாதிரி தான், ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் பேரலாக ஒரே மியூசிக்காக இருக்கணும். இதுக்கு தனியாகவும் போட முடியாது, அதுக்கு தனியாகவும் போட முடியாது. ஸோ ரெண்டோட எமோஷனையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்டராக ஒன்று யூஸ் பண்ணணும் அது வந்து. ஸோ அவரும் அது மாதிரி வந்து. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அவங்களுக்குமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா இதுக்கான ரெஃபர் எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த படம் வேணால் ரெஃபராக இருக்க முடியும், இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே எடுத்து பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ரெஃபர் இல்லை நமக்கு, ரெண்டு சவுண்டாக ரெண்டு இதாக அப்படிங்கிறது மாதிரி. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டுமே நாங்கள் ஒரு 1.5 இயர் ஒர்க் பண்ணோம் நாங்கள் இதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ டெக்னிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் படம் நீங்கள் பார்க்குறப்ப.
இவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற காஸ்ட் எப்படி நீங்கள் பிடிச்சிங்க, இந்த கேரக்டர் இவங்க தான் ஒத்து வருவாங்க, இந்த கேரக்டர் இவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை இவங்களை கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ண வைக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் பிடிச்சிங்க காஸ்ட்? படம் நீங்கள் பார்த்துருக்கீங்கம்மா, அதனால் இதில் 8 பேர் தான் நடிச்சிருவாங்க, மொத்தமே 8 பேர் தான் படத்தில், வேறு யாருமே கிடையாது, 8 பேர் 2 வீடு தான். ஸோ 8 பேருங்கிறப்ப எனக்கு வந்து இந்த கேரக்டர் நான் நீட்டாக ரைட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணதுனால இந்த கேரக்டர் யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது நான் அந்த இதில் யோசித்தேன். ஸோ வினோத்தும் இப்போ சச்சின் பண்ணியிருப்பாப்ல, சச்சின் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்பார் அந்த சந்துருங்கிற கேரக்டர், வினோத் வந்து பாலசுப்ரமணியன் அந்த ஹீரோ கேரக்டர் பண்ணியிருப்பார். இவங்க ரெண்டு பேருமே அப்படியே மாற்றி நடித்தவங்க, இவர் ஹீரோ நடித்தவர், அவர் வில்லனாக நடித்தவர். ஸோ நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், சரி இவர் ஹீரோ நடிச்சிருக்கார், இவரை வில்லனாக மாற்றுவோம், இவர் வில்லனாக பார்த்துருக்காரு, இவரை ஹீரோ மாற்றுவோம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணேன். அதுதான் அதில் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வேறு ஆப்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும், வினோத் பண்ண கேரக்டர்லாம் வேறு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கௌரி வந்து நிறைய பேர் நான் இது பண்ணேன், நிறைய பேர் காஸ்ட் பண்ணுறப்ப யாரும் நம்பலை, நம்மளை நம்பி இது மாதிரி ஒரு படங்கிறப்ப என்ன யாரும் நம்பி வரலை. கௌரி மட்டும்தான் கண்டென்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டுச்சு, கேட்ட உடனே அதோட கதையோட டெப்த்தும் அதுக்கு புரிஞ்சுது, என்னை நம்பிச்சு இது மாதிரி வந்து ஒரு படம் பண்ணுவார், இந்த படம் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நம்பிச்சு. எனக்கு அது கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டதுங்கிறத விட அது என்னை நம்பிச்சு அப்படிங்கிறத நான் ரொம்ப ஹாப்பியாகி, சரி கண்டிப்பாக அதை வந்து எந்த இடத்துலையும் மிஸ் இதாகிடக்கூடாது, கரெக்டாக அவங்களுக்கு வந்து அப்படின்ட்டு கரெக்டாக பண்ணணும் இந்த படத்தை நம்ம அப்படின்ட்டு அந்த ஒரு ஹோப்பு எனக்குள்ளே நான் இது பண்ணது. அதே மாதிரி ரோஹிணி மேடம், அந்த அவங்க கேரக்டரும் வேறு இதே கிடையாது. அப்புறம் பாலா பார்த்துருப்பீங்க, புரூஸ்லி கேரக்டர் அப்படின்ட்டு வந்து அதுக்கு சான் வேறு யாருமே கிடையாது, ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாலா தான் அப்படின்ட்டு, எவ்வளோ டேட்டா அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இதுக்கு வந்து வேறு ஆளே கிடையாது அந்த டைத்தில் வந்து நமக்கு இப்படி ஒரு கேரக்டர். ஸோ அவர் தான் அப்படிங்கிறது மாதிரி இவங்க தான் இது வேணும் அப்படின்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், அதில் எல்லாமே கரெக்டாக இது பண்ணாங்க. ஸோ இவங்களை வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நீங்கள் வந்து மர்ஜ் பண்ணி இவங்களை நடிக்க வைக்கிறது வாஸ் இட் டிஃபிகல்ட் ஆர் இல்லை புரிஞ்சுக்கிட்டாங்க? இல்லை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க எல்லாமே, எனக்கு அதுதான் எல்லாத்தையுமே நான் ஸ்கிரிப்ட் சொன்னேன், எல்லாருமே சப்ஜெக்ட் சொன்னேன், எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தாங்க. யாருமே புரிஞ்சுக்காமலோ இல்லை வந்து நான் வந்து எனக்காக பண்ணி கொடுக்குறேன் இல்லை இதில் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு எதுவுமே பண்ணல, எல்லாருமே புரிஞ்சு பிடிச்சி. இன்னும் ஈவன் வந்து அந்த லவ்வர் கேரக்டர் பார்த்துருவீங்க லகுபரன், அவர் வினோத்துக்கு ஃப்ரெண்ட், அவர் வந்து அவர் இந்த படம் இது மாதிரி ஒரு படத்தை நம்ம வேடிக்கை பார்க்கலாம்னு கூட ஒரு ஐடியாவில் இருந்துகிட்டு இருந்தார். நான் தான் சரி இவர் அது நடிப்பாருன்னு கேளுங்க, ரொம்ப சின்ன கேரக்டர் பட் அவருமே ஒரு ஹீரோ பண்ணவர், கிட்டத்தட்ட மூணு ஹீரோஸ் இருக்காங்க அவருமே. அப்புறம் நான் கேட்டேன் ரொம்ப சின்ன கேரக்டர் தான், எனக்கு ஆனால் இப்படி உள்ள ஷேட் அது பண்ண முடியுமா அப்படின்னு, இல்லை அந்த படத்துக்குள்ளே நான் இருந்தால் போதும் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக அப்படின்ட்டு அதுக்குள்ளே அவராக விருப்பப்பட்டு தான் வந்தார். வந்து அவர் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு, பர்ஃபார்மாகவும் ரொம்ப இதாக இருந்துச்சு, பட் அவர் ரொம்ப நீட்டாக அவர் பண்ணி கொடுத்தார் எனக்கு வந்து, அதில் ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப பிடிச்சி தான் உள்ளே வந்தாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் எடுத்துட்டீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களும் டெலிவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆப்வியஸ்லி இட்ஸ் அபவுட் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸ் கூட சேர்ந்து போய் பார்த்தீங்களா? ஆடியன்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஒரு 3 டைம் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட, தியேட்டர்ஸில் தான் நாங்கள் இது பண்ணி. சென்னையில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு, அங்கே நம்ம போடுறப்ப கிட்டத்தட்ட தியேட்டர் ஃபுல்லாக இருந்தாங்க, சத்யம் தியேட்டரில் வந்து ஃபுல்லாக இருந்தாங்க ஆடியன்ஸு. அவங்க கிட்டத்தட்ட வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க, அங்கே தான் நாங்கள் பார்த்துட்டு மிரண்ட ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட. இது ஒரு கமர்ஷியல், நீங்கள் சொன்னீங்களே நம்ம கமர்ஷியல், இது பக்காவான ஒரு கமர்ஷியல் படம், இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிமோ இல்லை வந்து இப்படி ஒரு இன்னோவேஷனாக ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த பேட்டர்லாம் அவங்க போகவே இல்லை, டோட்டலாக இது வேறு மாதிரி படங்கிறது மாதிரி அவங்க கொண்டு போயிட்டாங்க. அப்போ தான் நம்ம வந்து நாங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தோம், நான் மட்டும் சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து தியேட்டர் கொண்டு போகணும் படம், ஏன்னா இது நாளைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சேட்டலைட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்ப்பாங்க, கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குன்னு நமக்கு ரிவ்யூ வரும், ஆனால் இது கொஞ்சம் ஆடியன்ஸ் பார்த்தா கூட தியேட்டர்ஸ்க்கு கொண்டு போகணும், ஏன்னா தியேட்டரில் பார்க்குறப்ப நமக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஒய்டாங்கில் ஒய்டில் 2 ஃப்ரேமும் பார்க்குறப்ப 2 ஃப்ரேமும் மூவ் ஆகிட்டுருக்கு, 2 ஸ்க்ரீனில் 2 கதையும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப அதை பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்கும் அப்படிங்கிறப்ப ஆடியன்ஸ் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க, பயங்கரமாக நாங்கள் நினச்சி பார்த்ததை விட பயங்கரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த படத்தை. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு அங்கேயே முடிஞ்சிருச்சு, அங்கேயே நான் ஹாப்பி. ஆப்வியஸ்லி வந்து ஒரு டிக்கெட்டில் வந்து ரெண்டு படம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், ஒரு டிக்கெட்டில் 2 படங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கூட நீ கன்ஃபியூஸ் ஆகலையா, இல்லை ஒருவேளை இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியுமா இல்லையா? நீங்கள் வந்து சிசிடிவியில் ஒர்க் பண்ணதுனால ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும், ஏன்னா நீங்க கண்டிப்பா ஒரு ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, சோ கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ அஸ் ஆடியன்ஸ் நீங்க ஆடியன்ஸ் கொடுக்குறப்ப இந்த ஒரு படத்தை நீங்க யோசிக்கலையா, இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னா இல்ல அவங்களால கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு? நான் தான் அவங்களோட ஆடியன்ஸ் ரொம்ப மேலே வச்சிருக்கேன். ஆக்சுவலி என்னை விட இப்போ நான் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா என்னை விட ரைட்டர்ஸை விட அவங்க ரொம்ப மேலே இருக்காங்க, ஏன்னா நம்ம ஒரு லிமிட்டடாக தான் படம் பார்த்துக்கிட்டுருக்கோம், படம் பார்க்குறோம், படிக்கிறோம், எழுதுகிறோம், அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு படம் சரியில்லை அப்படின்னா அதை பற்றி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி அதுக்குள்ளே கிடப்போம், அவங்க சரியில்லைன்னா அடுத்ததுக்கு போயிட்டே இருப்பாங்க, அடுத்து அந்த படம் நல்லா இருக்கா. அப்போ நம்மளை விட அவங்க வந்து நிறைய படங்கள் பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ என்றைக்குமே நம்மளோட அவங்கள நான் மேலே தான் வைக்கிறேன் நம்மளோட. ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு இது பண்ணால் இது அவங்களுக்கு புரியும் நான் நம்பினேன்.
நான் புரியாது அவங்களுக்கு வந்து அப்படின்னு நம்பியிருந்தேன்னா அந்த படமே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இது கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும் பிடிக்கும் அப்படின்னு நம்பினதுனால தான் இதை எழுத முடிஞ்சிச்சு, இது எடுக்க முடிஞ்சது, அவங்கள்ட்ட நான் கொண்டு சேர்க்கவும் முடிஞ்சது. இல்லை அவங்களுக்கு புரியாது, ஒரு 10 பேருக்கு மட்டும் தான் புரியும், இல்லை ரொம்ப லிமிட்டடாக நமக்கு தெரிஞ்சவங்க 2-3 ரசிப்பாங்க அப்படிலாம் இல்லை, இது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸாக தான் இருப்போம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேட்டருக்கு போகிற நம்ம ஒரு ஆடியன்ஸாக தான் படம் பார்ப்போம். ஸோ நமக்கு ஆடியன்ஸாக பிடிக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ட் ஒர்க் அவுட் தான் ஆயிருக்கு. நான் என்றைக்கும் அவங்களை கீழே வைக்க மாட்டேன், அவங்க என்றைக்கும் மேலே தான், நமக்கு மேலே தான். நீங்கள் அப்படி மேலே வச்சதுனால தான் ஆக்சுவலி யூ ஹவ் காட் ரியலி குட் ரிவ்யூஸ் ஆப்வியஸ்லி. அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் வந்து இப்போ நான் ஆஸ் அ ஆடியன்ஸ் நான் யோசிச்சிருக்க மாட்டேன், ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறப்ப 2 ஸ்க்ரீனும் என்னால் பார்க்க முடியுமா, ஸோ அங்கேயும் பார்க்கணும் இங்கேயும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு ஆப்வியஸ்லி இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ்க்கும் இருந்துச்சு, விச் ஒர்க் அவுட் ஆக்சுவலி ஃபார் யூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஜான்ரா எடுத்து டேரக்டர்ஸ் மதியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க, ஸோ டேரக்டர் அசோசியேஷன் அதுலேருந்து வந்து எந்த மாதிரி ஃபீட்பேக் இல்லை அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைச்சது? நாங்கள் அதான் அங்கே முடிச்சுட்டு அப்புறம் ரிலீஸ்க்கு முத நாள் வந்து நாங்கள் டேரக்டர் அசோசியேஷனில் ஷோ போட்டிருந்தோம். டேரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஆல்ரெடி நிறைய டேரக்டர்ஸ் பார்த்துட்டாங்க, லிங்க் சாம் சார் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிங்க் சாம் சாரோட சர்க்கிள்ஸில் உள்ள டேரக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அவங்களாம் நிறைய டைம் பார்த்துட்டாங்க, 2-3 டைம் பார்த்துட்டாங்க. லிங்க் சாம் சார் 6-7 டைம் பார்த்துட்டு படம் அவங்க அவ்வளோ இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டேரக்டர்ஸ் யூனியனில் போட்டிருந்தோம், ஏன்னா நம்ம அங்கேருந்து தான் உருவானது. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது இல்லாமல் இந்த படம் வந்து இது மாதிரி ஒரு ஐடியாஸில் வந்து சப்போஸ் அவங்க அங்கே இருக்கவங்க இது மாதிரி ஒரு படம் அடுத்தது பண்ணணும், அதுதான் ரொம்ப உண்மையான வெற்றின்னு நான் அவங்கள்ட்டையுமே சொன்னேன். இது மாதிரி இப்படி ஒரு இதுலேயும் படம் பண்ண முடியும், இப்படியும் படம் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்ட்டு வந்து இந்த ஐடியாஸ் மூலியமாக ஏதாவது ஒரு 5 பேர் வெளில வந்துட்டாங்க அப்படின்னா இதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஹிட் அப்படிங்கிறது மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு படம் போட்டு காட்டுறப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம் வந்து, இப்படி ஒரு ஐடியாஸில் இப்படி ஒருத்தன் இப்படி ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இது இது முயற்சிங்கிறது ஒரு பார்ட் தான், இது வந்து இது ஒரு யுக்தி அவ்வளோதான். இது எல்லாரும் ஒரு பேட்டர்ல படம் பண்றாங்க அப்படின்னா இது ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல ஒரு பேட்டர்ல இது படம் வந்துருக்கு. அதை தாண்டி இதுக்குள்ள நம்ம என்ன எழுதியிருக்கோம், நம்மளோட கண்டென்ட் என்ன சொல்ல வரோம், என்ன மாதிரி கதையை அதை நரேட் பண்ணிட்டு போறோம், அது என்ன மாதிரி ஆடியன்ஸ்ல கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுலாம் இது அதுல கனெக்ட் ஆயிருக்கு. நான் அதுதான் எனக்கு முக்கியமா பாக்குறேன். இது நீங்க ஒரு முயற்சி, நல்ல முயற்சி, வித்தியாசமான முயற்சி, அதுக்காக பாராட்டெல்லாம் போகலாம் அப்படின்ட்டா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்கலனாலும் அது அது எனக்கான வெற்றி கிடையாது. அது வந்து இது ஒரு நல்ல கதை, இது ஒரு நல்ல கண்டென்ட், இது ஒரு அருமையான ஒரு ஃபீல் குட்டான மூவி அப்படிங்கிறது மாதிரி நீங்க அதை கொண்டு வந்தாதான் அது ஆடியன்ஸ்ட்டு ரீச் ஆனாதான் நான் அது அந்த படம் ஜெயிச்சதான் நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒன்லி இது மட்டும் கிடையாது, நல்ல முயற்சி மட்டும் அதோட போச்சுன்னா அது நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் ஏற்றுக்க மாட்டேன் பர்சனலாக. அது வந்து நீ ஜெகன் சரியில்லடா, பத்தலடா, என்ன படம் எடுக்கணும், இல்லை அந்த படம் உனக்கு வந்து சரியான இது கிடைக்கல, சரியாக நீ பண்ணலை அப்படின்னு என்ன நான் எடுத்துக்கணும், அப்படி தான் நான் எடுத்துக்கணும் வந்து. ஸோ இது நல்ல கண்டென்ட்டாக அவங்க ரசித்தாங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆனாங்க அவங்க வந்து. எனக்கு ரொம்ப ஹாப்பி, அவங்கள்ட்ட படம் போட்டு காட்டினது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி வந்து. நல்ல ரெஸ்பான்ஸ் உண்மையிலே அவங்கள்ட்ட. ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் திருப்பதி பிரதர்ஸ் அவங்க சைட்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் சொன்னீங்க அவங்க நிறைய வாட்டி படம் பார்த்தாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க படம் பார்க்குறப்ப அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்க, என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு அவங்களது லிங்குசாமி சார் அவர்களது? ஆக்சுவலி லிங்குசாமி சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு பேட்டர்ல எடுப்பேன், ரொம்ப கமர்ஷியலாக பக்கான. ஆனால் அவர்கிட்ட ரசிக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ல தான் இருக்கும், ரொம்ப வழக்கினா இருக்கட்டும், ஒரு கோலி சோடாவாக இருக்கட்டும், கும்கியாக இருக்கட்டும், சதுரங்க வேட்டை, அவருடைய ரசிக்கிற படங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி அவருமே போஸ் சார் இருக்காங்க, சாரோட தம்பி இருக்காங்க, போஸ் சார் தாங்க மெயின் எல்லாமே வந்து பேக்கில், அவங்க தான் எல்லாம் பேக் போன வந்து கிட்டத்தட்ட எல்லா படத்தையும் பக்காவாக அவர் அனலைஸ் பண்ணுவார், ஒரு படத்தை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம படம் பார்த்து முடிச்சோன்னே வந்து வந்து இது கதையாக தான் பார்த்தாங்க அவங்க. ஸ்பிளிட் ஸ்க்ரீனுங்கிறது ஒரு ட்ரைலரை கொண்டா காட்டினா இப்போ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா இப்படி ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி அதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறப்ப ஒரு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இதுக்குள்ளே படம் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது தான் யதார்த்தமாக பார்த்தாங்க. பார்த்துட்டு அதில் உள்ள கண்டென்ட்டை அவங்க பிடிச்சாங்க. அதுதான் அங்கே பிருந்தா சாரதி சார் இருந்தார், ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க அங்கே அங்கே. அப்போ அவங்க ரைட்டராக அந்த படத்தை பார்க்குறாங்க, ரைட்டராக அவன் எப்படி எழுதியிருக்கான், ரைட்டிங்காக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆஸ்பெக்டில் அவங்க பார்க்குறப்ப அது ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அதை பார்க்குறாங்க, அவங்க டேரக்டர்ஸ்ட்டை போட்டு காட்டுறாங்க, அங்கே எல்லாருமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்க, இது வேறு மாதிரியான படம், இதை கரெக்டாக கொண்டு போகணும், இதை நம்ம தான் பண்ணணும் அப்படின்ட்டு அப்போயே முடிவு பண்ணிட்டாங்க. இதை நம்ம தான் பண்ணணும், நம்ம எப்படி கொண்டு போகலாம், இதை ஓடிடி மாதிரி கொண்டு போகலாமா, இல்லை தேட்டர் மாதிரி கொண்டு போகலாம், இல்லை இது தேட்டருக்கு உண்டான படம், நம்ம தேட்டரில் ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு அப்புறம் அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப பீக்காக இருந்துச்சு அவங்க வந்து. அவங்களோட ரிவ்யூவாக இருக்கட்டும், இது நல்ல ஒரு கமர்ஷியல் படம், இது ஒன்லி இது நாட் ஒன்லி ஆர்ட் மூவி, இது இது பக்கா கமர்ஷியலான ஒரு மூவி அப்படிங்கிறத ரொம்ப டிசைட் பண்ணி பண்ணாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் தியேட்டர்ஸில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க படத்தை. சூப்பர். ஸோ நீங்கள் டெலிவர் பண்ணிட்டீங்க, எல்லாரும் ஹாப்பி, காஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர், டேரக்டர், ஆடியன்ஸ் எல்லாருமே ஹாப்பி. ஸோ அடுத்து ஆடியன்ஸ்க்கு என்ன ஜான்ரால வந்து நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்க, உங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன யோசிக்க போகிறீங்க அடுத்து?
மோஸ்ட்லி கதைகள் இருக்கா ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சுருக்கோம். எனக்கு அதான் கதைகள்ங்கிறத விட நம்ம ஸ்க்ரீன் பிளே தான் ஒரு படத்துக்கு வந்து மெயின் வந்து அது ஒரு போன் வந்து ஸ்க்ரீன் பிளே தான். நம்ம ஸ்க்ரீன் பிளேவா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி பண்ணுறோம், டெலிவரி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஃபுட்டு எல்லாமே பண்ணாலும் அது ப்ரெசன்ஸ் தானே, அது நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஸ்க்ரீன் பிளே தான் நான் ரொம்ப இது பண்ணுறேன் அந்த ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ இதில் ஒன்று இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேயில், எனக்கு இதில் புதுசாக ஒன்று பட்டுச்சு நம்ம வந்து. ஸோ அதே மாதிரி மற்ற ஸ்க்ரீன் பிளேலையும் வர்றதுல ஏதாவது நான் ஒன்று வைப்பேன், எனக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை. ஸோ அடுத்தடுத்த கதைகள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்க தான் பண்ண போகிறேன். எதுக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் நான் ஃபைனல் பண்ணலை. திருப்பதி பிரதர்ஸ்லேயே பண்ணுறது மாதிரி சார் சொல்லியிருக்காங்க, அங்கேயுமே நான் பண்ணுறதுக்கு இருக்கேன். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு அதுலேருந்தே வரலாம் நம்ம. அடுத்தடுத்த கதைகள் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இதாக வித்தியாசமான படமாக தான் வரும். அது நல்ல படமாக இல்லைன்னு உங்களை மாதிரி நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், நீங்கள் இந்த படம் வந்து இப்போ சொன்னீங்க இல்லையா, நீங்கள் வந்து யோசிச்சு இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ வாஸ் இட் அ கான்ஷியஸ் டிசிஷன் டு மேக் அ த்ரில்லர் மூவி? லைக் இப்போ வந்து ராட்சசன் அந்த படத்துக்கு அப்புறம் த்ரில்லர், அதுவும் மேஜர்லி கேர்ள்ஸ் தான் போடுறீங்க எல்லா படத்துலையும், ஏதாச்சும் ஒரு கடத்துற சீனா இருக்கட்டும் இல்ல வந்து அவங்க அட்டாக் பண்ற சீனா இருக்கட்டும். ஸோ வாஸ் இட் அ கான்ஷியஸ் டிசிஷன்ஸ் இந்த படத்துலயும் வந்து ஒரு கிரைம் த்ரில்லராகவும் எடுத்து ஒரு கேர்ள தான் போடணும் அப்படின்ட்டு, இது ஒரு கான்ஷியஸ் டிசிஷனாக எடுத்தீங்களா இல்ல? இல்லை, இது எனக்கு என்னென்னா இதில் உள்ள நான் இதுவே என்ன பார்க்குறேன்னா, ஆக்சுவலி இந்த ரேப்புங்கிறது தான் ஒரு இதை பார்க்குறேன். இல்லை படம் இப்போ ரேப்புக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத தான் இதை நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். இந்த கண்டென்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேப்புக்கு முன்னாடி ரேப்புக்கு அப்புறம் இருக்கணும். ரேப்பு வந்து அந்த பொண்ணு ஐடி ஃபீல்டில் இது பண்ணாலுமே ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் அந்த நாலேஜ் இருந்தாலும் அது ரேப்புங்கிற ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து தன்னை வந்து பலவீனமாக அவள் கருதுறான், மற்றவங்க கருதுறா இல்லாமல் அதை தான் வந்து ஆண் சமூகமாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களை பொது சமூகமாக இருக்கட்டும் அந்த பொண்ணு அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இதில் வச்சுருக்கோம். நான் இப்போ அதுதான் இது இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அது பாலசுப்ரமணியம் மாதிரி ஒரு கேரக்டர் மூலியமாக அது ஒரு மேட்டரே இல்லை. ஆஃப்டர் ரேப்புங்கிறது ஒரு மேட்டர் இல்லை, ஆஃப்டர் ரேப்புக்கு அப்புறம் உனக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப் இருக்குது. நான் அதை தான் பார்க்குறேன். மற்றபடி கதைகள்ங்கிறது நார்மலாக இப்போ ரேப்புனாலே நம்ம ஒரு பையனை ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவே முடியல, ரொம்ப ரேராக தானே இருக்குது, 99% சொல்லவே முடியாது. நீங்கள் உண்டாக யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணுங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு பையனை தூக்கிட்டு வந்து சூட் கேஸில் வச்சுட்டு ஏற்றுக்குவீங்களா? நீங்களே ஏற்றுக்கீங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கிறது அப்படிதான் யோசிப்பேன், எப்பொழுதுமே நான் உல்டாவை தான் யோசிப்பேன். ஒரு கதையை வந்து நார்மலாக நரேட் பண்ணிட்டு கதை நார்மலாக படம் பார்க்குறோன்னா சரி இது உல்டாவை யோசி அப்படின்னா, இப்போ நீங்கள் அதே தான் அப்படிதான் யோசிப்பேன். அது நடைமுறைக்கு நம்ம சாத்தியம் ஆக்கணும், ஃபியூச்சர் மூவிஸில் அது மாதிரி வரணும். ஒரு மூணு பொண்ணுங்க ஒரு பையனை கடத்திட்டு அப்போ நம்ம இந்த கேள்விகள்லாம் மாறும், அது ஃபியூச்சரில் வரலாம். அது மாதிரி மூவிகள் இது இப்போ இது வரலாம் நம்ம வந்து. ஸோ நான் பிற்போக்குத்தனமாக எழுத மாட்டேன் கண்டிப்பாக வந்து, கொஞ்சம் போகும் பிற்போக்குத்தனமாக போனால் கூட நம்ம மேலே வந்து மேலே தான் போகும் கண்டிப்பாக. அதனால் நான் அதை தப்பாக நினைக்கல, இது வந்து ரேப் பண்ணுறதோ போகிறதோ அடுத்தடுத்த கதைகளில் ரேப்புகள்லாம் இருக்கும் வந்து. அது ஆனால் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அந்த கதை அதான் அது அது ஒன்று சொல்லும், அது ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். இன்றைக்கி நிறைய கனெக்ட் ஆகுது, நிறைய பொண்ணுங்க நான் மீட் பண்ணுறேன் தியேட்டர்ஸில் மீட் பண்ணுறப்ப, அவன் பாலசுப்ரமணியம் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இப்படி ஒரு பொண்ணை வந்து கேர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறான் ரெஸ்க்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அவ்வளோ தூரம் அவங்க வந்து அந்த கேரக்டரை பிடிச்சிருக்கு. ஒரு நார்மல் பர்சன் நீங்கள் நினைக்கிறத விட நான் அவனை ரொம்ப நார்மல் பர்சன் தான் என்னோடய இதில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் எல்லா நார்மல் பர்சனோடையும் லெஜெண்ட் அவன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஒருத்தன் வந்து இது மாதிரி ஒரு பொண்ணை ரெஸ்க்யூ பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வந்து ஃபேமிலி சைடு பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நான் அதை தான் பார்க்குறேன். மற்றபடிங்க ரேப் பண்ணாங்க அடைச்சாங்க இதெல்லாம் வந்து இது நார்மலாக நடக்கிறது, இது மாதிரி நடக்குது, ஆனால் இதுக்கப்புறமும் லைஃப் இருக்குங்கிறத நான் அந்த அதை தான் பார்க்குறேன். அதுதான் பாயிண்ட், ரேப் பண்ணாங்கங்கிறது பாயிண்டே கிடையாது. ஆஃப்டர் ரேப்புக்கு அப்புறம் லைஃப் இருக்குது, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி ரேப் ஆயிருக்கும் படத்தில் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அம்மா ட்ராவல் பண்ணுறாங்க, அம்மாவிட்ட அவன் இருக்கான் கூட இருக்கான் அப்படின்னா அவனோட லெவல் ஜீனியஸ் லெவல் அது வேறு. ஸோ அதை தான் நான் பார்க்குறேன். திருப்பதி பிரதர்ஸில் லிங்குசாமி சாரும் போஸ் சாரும் அவங்களோடதும் வந்து படம் முடிச்சுட்டு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்குற பயங்கரமான ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சிரித்து நான் பார்த்தேன், ஒரு மாதிரியான சிரிப்பு, அது ரொம்ப ஹாப்பியான ஒரு சிரிப்பு. அதுதான் பெஸ்ட் மூமெண்ட் லைஃப்பில் வந்து, அது நான் தனியாக ஃப்ரேம் பண்ணி மாட்டுற மாதிரியான ஒரு மூமெண்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஏதாவது நடந்தால் தான் வந்துட்டு நான் அதுக்கப்புறம் நிறையா இருக்குது, பட் எனக்கு அதை நான் பெஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நான் ஒரு படம் போட்டு காட்டி அந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த படத்தை ஆடியன்ஸ் பார்த்துட்டு, இப்போ நான் என்ன ஆடியன்ஸ் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஃபஸ்ட் படம் என்ன ஒரு ஹாப்பி எனக்கு கிடைக்குமோ, ஆடியன்ஸுக்கு கை தட்டுறாங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன மாதிரி ஒரு ஆன ஒரு ஒரு இதான என்னோடய மனநிலை இருக்குமோ அதை தாண்டிய ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்க அதை அவங்க பார்க்காத வெற்றி கிடையாது.
அவங்க பார்க்காத படங்கள் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த இது இருந்துச்சு, என்ன விட ஒரு பர்சன் மேலே இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நான் அதை தான் வாட்ச் பண்ணேன். எனக்கு ஸோ பெஸ்ட் மூமெண்ட்னா எனக்கு அதுதான். அதுதான் ஸோ நிறைய பெஸ்ட் இந்த படம்ல லைஃப்லேயே கொஞ்சம் அது பெஸ்ட் மூமெண்ட், படமே பெஸ்ட் மூமெண்ட் தான். ஓகே, இந்த மாதிரி நிறைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இன்னும் சேரணும். நீங்கள் இன்னும் பெஸ்டெஸ்ட் படம் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் இனோவேஷன்ஸோட, ஏன்னா நாங்கள் இனிமேல் வந்து டைரக்டர் ஜெகன் விஜயாவா கண்டிப்பாக ஏதோ புதுசாக இறக்க போகிறாரு அப்படிங்கிற வந்து தாட்டில் தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக தியேட்டர்ஸ் எல்லாம் போவோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய சூப்பரான தாட்ஸோட ஒரு மெசேஜோட ஒரு பாசிட்டிவிட்டியோட நிறைய படங்கள் பண்ணணும்னு என்னோட என் டீமோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ, மீட் யூ சூன். இன்னைக்கு ஷோ ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து டைரக்டர் ஜெகன் விஜய் அவர்கள்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட்டோட அடுத்த வாட்டி நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷி சுப்ரமணியம். டாடா.